பொதுவாக கிறிஸ்தவ உபதேசங்களுக்கு மத்தியில் நீ பாவம் செய்தால் ஆண்டர் ஒன்றும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு அதனால் தவறு செய்ததுனால குற்ற உணர்வடைந்து நீ வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போகாத ஆண்டர் ஒன்று மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும் எத்தனை முறை ஆண்டவர் மன்னிக்கிற ஆயத்தமாக இருக்கிறாரு அந்த விதமாக சொல்லப்படுகிற காரியங்கள் உண்டு ஆனால் சிலர் இதை கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்னங்க இது நீ பாட்டில் பாவம் செஞ்சுட்டே இருக்கணும் அவர் பாட்டில் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் இது என்ன கிறிஸ்தவம் நீ தப்பு தப்பு பண்ணிகிட்டே இருப்ப தப்பு பண்ணிக்கிட்டு வந்து என்னை மன்னியும் என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லுவேன் உன்னை அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் உனக்கு பாவம் செய்கிற வேலை அவருக்கு மன்னிக்கிற வேலை இந்த விதமாக சிலர் வந்து நையாண்டி பண்ணுகிறது உண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்ன நம்ம பாடலில் தப்பு பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆண்டவர் அது பாட்டில் மன்னிச்சுட்டே இருப்பாரா அதாவது வேதாகமத்தில் ஆண்டவருடைய மன்னிக்கும் தயை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் பதினெட்டாம் மத்தேயத்தினுடைய இருபத்தொன்றாம் வசனத்திலிருந்து இறுதி வர உள்ள வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது மன்னிக்கிறதை குறித்த ஆண்டருடைய மனநிலை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வந்து பேதர் கேட்குற நான் எத்தனை முறை மன்னிக்கணும் ஏழு முறைன்னு கேட்குறவுள்ள ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா ஏழு முறை இல்லைப்பா ஏழு எழுபது முறை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் எத்தனை முறை உங்களுக்கு மன்னி மற்றவர்கள் தவறுகளை உணர்ந்த மன்னிப்பு கேட்கலாம் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அதுபோல் அதனுடைய அந்த அத்தையத்தனுடைய முடிவு பகுதி பார்க்கும் பொழுது உங்கள் பிதா உங்களை மன்னிக்கிறது மாதிரி நீங்களும் மற்றவங்களும் மனப்பூர்வமாக மன்னிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அதாவது மன்னிப்பை குறித்து சொல்லும்போது தேவன் உங்களை எத்தனை முறை தவறு செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு அதை வெளிப்படுத்த தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம் எத்தனை முறை தவறு செய்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்புள்ள ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கின்றால் எனவே அவர் நம்மை மன்னிக்கிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதாகமும் சொல்லுகிறது அதைத்தான் கிறிஸ்தவ போதனைகளும் வருகிறது எப்ரவரி நான்கு பதினாறு நம்ம வாசிக்கும் பொழுது அதை குறித்த ஒரு உறுதிப்பாடு கொடுக்கப்படுகிறது ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தடையில் சேரக்கடவும் ஒன்றியவான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தை வாசு பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகிருப்பவர் ஒரு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை குறித்து நாம் உணராதபடிக்கு இல்லை என்றால் அவைகளை குறித்து குற்ற உணர்வடைந்து நாம் விலகி போகாமல் அவளை அறுக்கேட்ட அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஒன்றியவா ரெண்டாம் மத்தியத்தில் ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து பார்க்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கா பிதா பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாவற்றின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் நாம் தவறிவிட்டால் தப்பு செய்து விட்டால் பாவம் செய்து விட்டால் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு எண்ணி விடாதபடிக்கு தேவன் நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அதைத்தான் கெட்ட போய் பார்க்குறோம் எத்தனை தவறுகள் செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வது ஆண்டோர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே அவருடைய கிருபையை நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய மன்னிக்கும் கிருபையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறது எனவே எத்தனை முறை நீ பாவம் பண்ணாலும் ஆண்டோர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் உண்மையை சொல்கிற பொழுது நீ வாட்ல பாவம் பண்ணிகிட்டே இருப்பா அவர் வாட்ல மன்னித்துக் கொண்டிருப்பாரா அந்த விதமாக கேட்கிற பொழுது அல்ல ஆண்டவருடைய மன்னிக்கும் கிருபையே வேதாமல் சொல்லுகிறது அதுபோல நாம் மன்னிப்பு பெறுவதற்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே சொல்கிறது அதே நேரத்தில் அடுத்த பக்கம் என்ற ஒன்று இருக்கிறது

பாவம் செய்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மறிச்சிட்டோம் அதாவது இன்னும் நம்ம வந்து பாவம் செய்ய முடியாது அப்படி மறித்து விட்ட பிறகு நம்ம பாவம் செய்கிறவளாக இப்படி வாழ முடியும் என்று கேட்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றியவான் மூன்றாம் பத்தியத்துடைய ஒன்பதாம் வசத்தில் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் கர்த்தனுடைய மன்னிக்கும் கிருபைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு பக்கம் வேதமாக விதம் போதிக்கிற அதே வேளையில் இன்னொரு பக்கம் உண்மை என்ன தெரியுமா நம்ம எதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் மற்ற ஒன்று இருபத்தொன்று என்ன சொல்கிறது என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மை விடுவிக்கிறார் பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்திய உலகத்திற்கு வந்தார் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்து பரிசுத்த வாழ வைக்கிறார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவன் பாவம் செய்து கொண்டே வாழ மாட்டான் ஒவ்வொரு நாளும் அவன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பாவம் செய்து செய்து அவன் அதை மன்னிப்பு வாங்கிக்கொண்டே இருக்க மாட்டான் சில திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா வார வாரம் பாவார்க்கே செய்வாங்க வார வாரம் பாவத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க அது ஒரு கதை அது ஆண்டவரை அறியாதவர்களுடைய நிலைமை வெறும் பக்தியை வைத்துக்கொண்டு உண்மையான கர்த்தரை அறியாத நிலைமை ஆனால் உண்மையில் ஆண்டவராக இயேசு இயேசுக்கிரசவர் மனிதனை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் ஏன்னால் இவனை பாவம் செய்யாதபடிக்கு வாழ வைப்பதற்கான இயேசு சவனத்தில் வந்தார் ரோமர் ஆறு பதினாலு என்ன சொல்லுகிறது நீங்கள் நியாயபுறமானது கீழ்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது த சின் கே நாட் ஓவர் கம் யூ அப்போது யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா ஒரு பக்கம் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கிற சத்தியம் சொல்லப்பட்டாலும் அடுத்த பக்கம் இன்னொரு சத்தியம் என்ன அதுதான் அடிப்படை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் அதைத்தான் ஒன்றியவன் ஐந்து பதினெட்டு சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்போ என்ன அர்த்தம்னா ஆண்டவருக்குள் வாழுகிற ஒரு மனிதன் பாவத்தை எதிர்க்க என்றவனாகவும் பாவம் அடிமை உட்படாதவனாகவும் பரிசுத்தமாக வாழ என்றவனும் ஆகி இருக்கின்றான் ஏனையவன் பாவம் செய்து கொண்டே வாழ மாட்டான் சிலர் கேட்பாங்க நீங்கள் பாவமே செய்கிறது இல்லையா அதாவது சில குறைகள் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்விலை மேலும்ங்கி நிற்க முடியாது நாம் அவைகளுக்கு அடிமைகளும் அல்ல சில நேரத்தில் ஒரு தவறை நேரிடுகிறது தவறாக போய்விடுகிறோம் தவறாக பேசி விடுகிறோம் தவறாக சில காரியங்களில் சென்று விடுகிறோம் ஆனால் அதுவே தொடர்கதை அல்ல அதுவே நம்முடைய வாழ்க்கை முறை அல்ல அவைகளிலே நாம் நிலைத்திருப்பது இல்லை அவைகள் அந்த விதமாக தவறு நீங்கள் உடனடியாக ஆண்டுடைய சமூகத்தில் அவளை தவறு உணர்ந்து அதற்காக ஆண்டோடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிறோம் எனவே பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் மன்னிப்பு வாங்கிக்கொண்டே இருக்கலாம் இது உண்மையான கிறிஸ்தவனுடைய அனுபவம் அல்ல அதாவது எத்தனை முறை பாவம் செய்தாலும் மன்னிக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய மன்னிக்கும் கிருபை தான் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது பலமடைந்து பாவம் செய்யாமலும் பரிசுத்தா வாழும் இயன்றவராக இருப்பான் சாட்சியாக இருப்பான் எனவே பாவம் செய்யாமல் வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கே ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யலாம் பாவம் செய்யாமல் வாழ்வுதான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அதில் சில நேரங்களில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அதுவே வாழ்க்கை முறையில் தொடர்கது அல்ல நாம் அதில் நிலைத்திருக்கவும் இல்லை ஆகையால் பாவம் செய்து கொண்டே இரு அவர் மன்னித்து கொண்டே இருப்பார் என்பதல்ல நாம் அதில் பார்க்க வேண்டிய சத்தியம் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் அதாவது தேவனுக்கு எதிராக அவனால் தொடர்ந்து போய் கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனை கொண்டே இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது கொண்டே இருக்க முடியாது மனிதன் பாவ சரீரத்தில் வாழுகிறபடினாலே பாவ உலகத்தில் வாழுகிறபடினாலே ஏதோ ஒரு சூழலை ஏதோ ஒரு நிலையில் அவன் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ய தூண்டப்பட்டு விடுவான் செய்து விடுவான் ஆனால் அதற்காக அதை அணைத்து கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை என்று வாழமாட்டான் அவன் பாவத்தை எதிர்த்து நிற்பான் அதற்கு அதற்கு அவன் வருந்துவான் அவனுடைய கிருவியை கேட்பான் தன்னை சரி செய்து கொள்ளுவான் தன்னுடைய தவறுகளுக்காக கண்ணீர் விட்டு அவனுடைய சமூகத்தில் அவரிடத்தில் மரம் பொருந்தி வருவான் எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோர் பாவம் செய்யாமல் வாழ்வார்கள் என்கிற சத்தியத்தைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இதன் மத்தியில் இன்னொரு காரியம் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் இன்னொரு கூட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நாம் என்ன பாவம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அதை குறித்தெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கும் பொழுது மூக்காலங்களுக்கும் மன்னிச்சிட்டாரு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் மன்னிச்சிட்டாரு அதனால் நீ தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சுட்டு நீ வளர்க்கும் போல் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டே இரு நீ தவறு செய்தால் வளர்க்கும் போல் நீ வாழ்கிறத வாழ்ந்து கொண்டே இரு அதை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணாத அதுக்காக போய் உட்காந்துக்கிட்டு பாவ அறிக்கை செய்யாத அதில் உனக்கு தேவையில்லாத காரியம் ஆனால் இப்படி இருக்கு கிறிஸ்தவம் இருக்கிறதா ஒரு பக்கத்தில் ஒரு விமர்சனம் என்ன பண்ணி சொன்னால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் தப்பு அவர் மன்னிச்சுட்டே இருப்பார் அல்ல பாவம் செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார் அதைத்தான் நான் முன்வைக்க வேண்டும் இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் இருக்கிறது எப்போ அவங்க கிறிஸ்தவத்தில் வந்து பாவம் செஞ்சால் கூட மன்னிப்பே கேட்க வேண்டாமாவே நீ ஏன்னா மூணு காலத்துக்கும் மன்னிப்பை என்ன செய்ய மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன் அதனால் எதிர்காலத்துக்கும் நீ வந்து முன் ஏற்பாடாக எல்லாம் பண்ணிட்ட பாவத்துக்கு எந்த மன்னிப்பு கேட்க வேண்டாமாவே இல்லை தவறை ஒரு மனிதன் செய்வான் என்றால் பாவம் ஒரு மனிதன் செய்வான் என்றால் குற்ற ஒரு மனிதன் செய்வான் என்றால் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் தேவ உடையவன் என்று சொன்னால் அவன் அதை குறித்து உணர்வூட்டப்படுவான் தவறாக பேசிவிட்டால் தவறாக நடந்து விட்டால் தவறாக சிந்தித்து விட்டால் தவறாக பார்த்து விட்டால் தவறாக கேட்டுவிட்டால் தவறான முறையில் பழகிவிட்டால் அவன் அதை குறித்த குற்ற உணர்வை அடைவான் அவனுக்குள் பரிசுத்தா அவர் அவனை உணர்த்துவான் இல்லை அதை குறித்து இல்லை கவலையே இல்லாதபடிக்கு அவன் இருக்க முடியாது அதாவது நாம் செய்த தவறை எப்பொழுது நாம் உணர இயலுகிறோமோ உணர்கிறதன் வாயிலாகத்தான் அதை விட முடியும் உணர்கிறவன் என்ன செய்வான் அந்த உணர்கிற நிலைமை அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிற நிலைமைக்கு அவன் எப்பொழுது கொண்டு செல்லும் என்றால் அந்த உணர்ந்து அவன் ஆண்டு விடத்தில் மன்னிப்பு கேட்பான் சிலர் வந்து வாத பிரதிவாதங்கள் படி கோர்ட்டில் வந்து சட்டத்தை வைத்து கொண்டு பேசுகிறது போல வார்த்தையில் விளையாடி கொண்டிருக்கிறாள் ஆனால் உண்மையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்தால் நான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டோடைய இந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறேன் ஊழிய வாழ்க்கையில் இருக்கிறேன் எனக்கு இதை யாரும் கற்றுக்க தரவில்லை சொல்லித்தரவில்லை ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளே பரிசுத்தவன் கிரீஸ் யார் அன்று வரைக்கும் நான் தவறே செய்யாதவன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வாழ்வில் தவறு நடந்திருக்கலாம் ஆண்டோர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் வாழாமல் போயிருக்கலாம் அது போன்ற தருணங்களிலே அந்த தேவ உறவுக்கு உகந்தவனாக நான் வாழவில்லையே என்று ஆண்டோன் உணர்த்துகிறார் நான் இன்றைக்கு வாழ்ந்தவர் வார்த்தை வார்த்தையை சொல்லிவிட்ட ஆண்டோர் உணர்த்துகிறார் நான் கோபமாக பேசிவிட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் நான் கொஞ்சம் என்னுடைய சுயத்திற்கு இசைந்து போய்விட்டு ஆண்டோர் உணர்த்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள் இருக்கிறது ஆனால் சிலர் சொல்கிறார்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை மன்னிப்பு கேட்க தேவையில்லை உங்களுக்கு உணர்த்துதலே இல்லை உணர்த்துதலை இல்லை என்றால் ஆவியே இல்லை என்ற அர்த்தம் தேவ நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் ஒரு மனிதன் ஒரு தவறை மறுபடியும் மறுபடியும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே செய்த தவறுகளை குறித்து அவனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வு வந்து விட்டதென்றால் அதற்கு அவன் மன்னிப்பு கேட்கிற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும் எப்ரல் பத்தாம் மொத்தத்தை இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது துர்மனசாட்சி நீங்கள் அப்போ ஒரு தவறு செய்தால் நமக்குள்ள ஒரு துர்மனசாட்சி உருவாகும் ஒரு நல் மனசாட்சியின் மேலே அது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ துர்மனசாட்சி நீக்க நம்ம என்ன செய்கிறோம் கருத்து இடத்துல மனம் பொருத்தி மன மன்னிப்பு கேட்டு நான் வந்து அவண்டோட உப்புரவாகிறோம் இது அர்த்தம் என்னென்றால் அந்த தேவனோடு இருக்கிற உறவு பாதிக்கப்படாத விதமாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம் நான் ஒரு தவறாய் செய்துவிட்டு குறைவை செய்துவிட்டு நான் அதை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாதபடி நான் மூன்று காலத்துக்கும் மன்னிப்பை வாங்கி வச்சுருக்கிறேன் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று சொன்னால் அது ஒரு உண்மையான அனுபவமே கிடையாது ஒன்று திமுத்தை ஒன்றாம் மத்திய பதினெட்டாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது நீ அந்த நல் மனசாட்சியை உடையவனாக இரு என்று திமுக எழுதுகிறதை பார்க்குறோம் அந்த நல் மனசாட்சியை உடையவனாக இரு அப்போ நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய நல் மனசாட்சி உட இருக்கும் பொழுது அதற்கு எதிராக நாம் எதையாக செய்கிற பொழுது அது நமக்குள்ளே ஒரு குற்றவுடரை உருவாக்கும் அது நம்மை விட்டு விலகி மறுபடியும் அந்த பாவத்துக்கு நேராக செல்லாதபடி பா சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டு விடத்தில் அதை குறித்து பேச வேண்டும் இதுதான் தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு நடக்கும் சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை மன்னிப்பு கேட்க தேவையே கிடையாது மன்னிப்பு கேட்கறது முட்டாள்தனம் இல்லை தேவ ஆவி இருந்தால் மன்னிப்பு கேட்போம் இன்றைக்கி ஒரு நிறைய பேர் வந்து கேட்க தேவையில்லை தேவையில்ல சொல்லும் பொழுது சந்தேகம் வருகிறது இவர்களுக்குள்ள தேவாவி இருக்கிறதா என்று சாதாரணமான உலகத்து மனுஷனுக்கே ஒரு தப்பு செஞ்சால் அதை குறித்து ஒரு சாரி கேட்கணும்னு மனநில வருது அதற்கு வருந்த வேண்டும் என்கிற மனநிலை வருகிறது எனவே தவறுகளை செய்தவர்கள் குற்றங்களை செய்தவர்கள் பாவங்கள் செய்தவர்கள் அதற்காக வருந்துவார்கள் உடனே கேட்பார்கள் அப்போ நீ ஒவ்வொன்றும் நீ பாவம் இருக்க இல்லையா இல்லை உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க தவறு செஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க தவறாக போயிட்டே இருக்க மாட்டாங்க சில சூழல்களிலே சில நிலைகளிலே அவர்களுக்கு சில தவறுகள் ஏற்படலாம் அந்த நேரத்தில் அவர் மனம் பொருந்தி ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் மற்றபடி ஆண்டோர் அவர்களை பாவம் செய்யாமல் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார் எனவே கிறிஸ்தவம் என்பது பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான வல்லமை பெறுவதுதான் கிறிஸ்தவம் என்பது பாவம் செய்துவிட்டால் அதை உணர்ந்து ஆண்டோடத்தில் மன்னிப்பை கேட்பதுதான் எனவே இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விதமாக உணர்ந்து சமநிலையோடு நடந்து கொள்ள பழகுவோம் அதுதான் ஆசீர்வாதமானது